ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசி வண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம், ஆவணி மாதம் 15வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது செப்டம்பர் 1வது நாள் 2023. இன்று ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரைக்கும் ராகுகாலம். யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் யமகண்டம். இன்று காலை நல்ல நேரம், 9:30 முதல் 10:30 வரை. இன்று அதாவது மாலை 4:45 முதல் 5:45 வரை மீண்டும் நல்ல நேரம். இந்த நல்ல நேரங்களில் நல்ல செயல்களை செய்வது உத்தமம். ராகுகாலம் மற்றும் யமகண்டம் இந்த நிகழ்ச்சிகளில் இந்த நேரத்தில் அதாவது சுபகாரியத்தை ஒத்தி போடுவது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் அதாவது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கடகத்தில் சுக்கிர பகவானும் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதனும் கன்னியில் செவ்வாயும் துலாமில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சந்திரன் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்திலும் பிற்பகல் அதாவது மாலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் போவாரோ பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே போகிறாருங்க. அது மீனராசிக்கு போகிறாரு. இதன் காரணமாக எப்படி இருக்கும் இன்றைய நாளை பற்றி நான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிட துளிகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அதாவது இன்று சதயம் நட்சத்திரத்தை பற்றி அதனோட குணநலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வகிரகங்களான ராகு பகவான் தாங்க. இந்த ராகு பகவான் அதாவது சதயம் என்றாலே முழுக்க முழுக்க கும்பராசியில் விடும். கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரருடைய குணநலங்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சதம் என்றால் 100 என்று சொல்வார்கள். அவ்வளவு நுணுக்கமான பல விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்து அந்தளவிற்கு மிகவும் நேர்த்தியான மூளை கொண்டவர் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் என்று சொல்லலாம். மிக அதாவது கடின உழைப்பாளியும் என்று சொல்லலாம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்று சொல்லலாம். பழைய பொருட்கள் மீது ஆர்வம் என்று சொல்லலாம். அதாவது ஆன்டிக் பொருட்களில் ஆர்வம். அது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப லாபத்தை தரக்கூடிய சூழல் உண்டு. இவங்களுக்கு பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாகவும் தன்னுடைய செயல்களில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பார்கள். இன்றைய தினத்தில் உள்ள தினபலங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தை வீற்றிருக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு நல்லதொரு லாபங்கள் நிச்சயம் கிட்டும். அல்லது சாதகமான சூழ்நிலை தரக்கூடிய ஒரு விதமாக இன்று அமையும். இன்று ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், அதாவது கடை மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் தொழில் நிமித்தமாகவோ மாற்றங்கள் சில விஷயங்கள் நிகழ்த்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும். அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதால் நினையுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வருகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் பல விதமான நன்மைகள் உண்டாகும். அதாவது சந்திரன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதால்
உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளில் நல்லதொரு திருப்பங்கள் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது புதாதிய யோகம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குங்க. வீடு இதுவரைக்கும் வாங்காத ரிஷபராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு யோகமும் உண்டாகும். அதுக்குண்டான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். அதிலும் குறிப்பாக சமயபுரத்து மாரியம்மனை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் எங்கே இருக்கார்னா, உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கிறார். இதன் காரணமாக குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அந்த குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிட்டும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு நன்மதிப்பும் அவர்களால் உதவிகரமும் உண்டு. உங்களுக்கு அதாவது ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு நல்லதொரு நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுடைய சுறுசுறுப்பும் உழைப்பினால் காரணமாக இன்று அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. தொழிலாளர்களுக்கு தொழில் மேன்மையடையக்கூடிய சூழலும் உண்டு. வியாபாரிகளுக்கு நல்லதொரு விற்பனையும் உண்டாகும். இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளால் நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இசைக்கு அம்மனை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்க. நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆகிறார். அதுவும் ஆட்சி பெறுகிறார். அது உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். இதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மீண்டும் புதுப்பொழுவுடன் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதுங்க. ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு சம்பளமும் உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கேட்ட இடத்திலேயே இடமாற்றங்களும் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரியனை மனதார நினையுங்கள், அதாவது சிவபெருமானை நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினப்படன் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆகிறார். உங்களுக்கு அதாவது பங்கு சந்தைகள் பணம் போட்டவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிட்டும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக ஒரு பெரும் தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. நீங்கள் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும். உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம், அதாவது அவர் ஆட்சி பலம் பெறுவதற்கு பதிலாக அஷ்டமஸ்தானத்தில்
மறைந்திருந்தாலும் ராகுவுடன் கூடியிருப்பதால் பன்மடங்கு பலத்தை பெறுகிறார். மறைமுகமாக அதாவது இன்சூரன்ஸை இது மூலியமாக உங்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிட்டும். உங்களுக்கு வசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு வசம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 1. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று நான் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு கடத்தஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு பகவான் சந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக திருமணமாகாத துலாம் ராசி அன்பர்களுக்கு அதுக்குரிய நற்செய்திகள் இன்று கிட்டும். உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபம் ஏறிவதால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரியுடைய வருகையும் உங்களுக்கு உண்டாகும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதாவது உல்லாச பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்குண்டான ஷாப்பிங் செய்வதற்குண்டான செலவுகளை நீங்கள் ஏற்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது சிவபெருமானை நீங்கள் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தாங்க. பொதுவாகவே உங்களுக்கு அதாவது இந்த சந்திரன் இப்போ எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் போகிறார். இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்களும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரணும் கிட்டக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும். இன்று மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய அதாவது சாதகமான பலன்களை உங்களுக்கு ஈட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து 6வது இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இப்பொழுது சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உடன் ராகு பகவானும் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத விதமான ஒரு நற்செய்திகளும் உங்களுக்கு கிட்டும். உங்களுக்கு பண விஷயத்திலையும் ஒரு தங்கு தடை இல்லாமல் பண வரவுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள், குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இதன் காரணமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் பலவித நன்மைகளும் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தெய்வீக எண்ணங்களில் மனம் நாடும், அதாவது தெய்வீக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகரை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், சனி பகவானும் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தில் சந்திரன் பயணித்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பலவித நன்மைகள் கிட்டும். அதுவும் குறிப்பாக குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு நல்லதொரு அதாவது ஆர்டர்கள் கிடைத்து விற்பனைகள் அதிகரித்து நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளினால் பலவித நன்மைகளும் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து ஆட்சி படத்துடன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆயுள் பாவம் மிக சிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் முனீஸ்வரரை மனதார் நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சந்தித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய 6வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் சுக்கரன் வீற்றிருப்பதால் அதாவது உடல் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது சுகர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வாக்கிங் போங்க, குறித்த நேரத்தில் மருந்துகளை உட்கொள்ளுங்கள். மேடை பேச்சின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்குரிய ஆகாரங்களை உட்கொள்வது உடல்நலனை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது மிக உத்தமம். உங்களுக்கு அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கடத்திர ஸ்தானத்தில் விட்டிருப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இருப்பினும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் தேவையற்ற பிரிவினைகள் நேராது. இன்று நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கார். உங்களுடைய அதாவது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவாக இருப்பதால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். உங்களுடைய சொல்வன்மைக்காக பலர் காத்திருப்பர். உங்களுடைய சொற்பொழிவு மற்றும் உங்களுடைய தயாள குணத்தால் மற்றவர்கள் ஆச்சரியம் படக்கூடிய அளவிற்கு நீங்கள் விளங்குவீர்கள். கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் ஓடும். அவர்களிடம் கொஞ்சம் மனமிட்டு பேசினால் நிச்சயம் உங்களுக்கு பிரிவினை நேரிடாது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.